Kalpati as Suresh and Kalpati as Ganesh. On the occasion of the release of a teaser of the much awaited movie Maatran. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா மாற்றான் பத்தி சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு சவால் மாதிரி தான் வந்திருக்கு. என்னால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சவால் வரும். நான் கரெக்டா இந்த படத்துக்கு என்னால அவங்களை திருப்தி பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வரும். அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் நான் உள்ள இழுக்கப்பட்டிருப்பேன். அப்புறம் என்னால முடிஞ்ச விஷயம் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு எப்பயுமே நினைச்சிருப்பேன். ஸோ ஆனந்த் சார்க்கு முதல் நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய உழைப்பு, இவ்வளோ பெரிய கனவு, அவரோட குழந்தை அது, அதுக்கு என்ன உருவமாக நினச்சது, என்ன நினச்சதுக்கு வந்து நான் முதல் நன்றி சொல்லணும். நிறைய என் மேலே வச்சாரு, தூக்கி தூக்கி என் மேலே வச்சாரு. பட் உண்மையாக அசந்து போனது அவரோட உழைப்பு, அவரோட ரிசர்ச் ஒர்க், அவரோட ப்ரிப்பரேஷன், ஒரு ஒரு ஷார்ட்டுக்கும் அவர் மெனக்கெட்ட விஷயங்கள். அது யூனிட்ல இருக்கிற கடைசி ஆள் கேட்டாலும் அது சொல்லுவாங்க. தி தரவலி என்ஜாய்ட் ஈச் அண்ட் எவ்ரி டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். புதுசாக இருந்தது, 12-13 வருஷங்கள் மேலே நான் நடிக்க வந்தது. பட் ஒரு ஒரு நாளும் இந்த படத்துக்காக கேமரா மூடி நிற்கும் போது ஒரு ஒரு நாளும் எனக்கு வந்து புது அனுபவமாக இருந்தது. இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 7 குழந்தை, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 8 குழந்தை, அது மாதிரி இருந்து ஒருத்தர் வந்து ஒரு 58 வயசு இறந்துட்டார், இன்னொருத்தர் 60 வயசு இறந்துட்டார். ஸோ இதை படித்தப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சிவாஜி முடிஞ்ச உடனே நான் சூர்யா நானும் பணம் பாடணும்னு சொல்கிறப்போ ஐ ஜஸ்ட் நரேட்டட் தி ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது, அதாவது அது கதை இல்லை, அது எனக்கு பிடிச்சது, அதை வச்சுட்டு அது பின்னணியில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இருந்த டெக்னாலஜி அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்னு தெரியல. அப்புறம் தான் நாங்கள் அயன் பண்ணோம். அயன் முடிஞ்ச பிறகு நான் கோ பண்ணேன். அப்போது திடீர்னு ஒரு நாள் சூர்யா ஃபோன் பண்ணார், சார் அது மாதிரி அந்த ரெட்டையர் கதை பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் அது ஓரளவுக்கு பண்ணுற மறந்து கூட மறந்துட்டேன். அவர் ஞாபகப்படுத்தி இவராக வந்து உடைய மாட்டின கதை அது இந்த படத்தை பொறுத்த இருக்கும். இவனுங்களை ஆடி தள்ளுபடி இல்லையா, பிடிச்ச ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? இந்த கதைக்கான கேரக்டரைசேஷனே வந்து அவ்வளவு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ரெண்டு கேரக்டர்ஸும் ஹரி விமலன் ரெண்டு பேர், அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட கேரக்டர் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற முழு விவரங்கள் இருக்கு. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் அதனுடைய இன்னொருத்தங்களை பார்த்து படத்துக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும் நாங்கள் இருவரில் சார் ஒருவர் சார்